நண்பர்களே, இதுவரைக்கும் நடந்த ஐபிஎல் வரலாற்றில் அதிக டோட்டல் டாப் 10 டோட்டல் பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். 10 வருஷத்தில் பார்த்தோம் அப்படின்னா அதிகபட்ச ஸ்கோர் வந்து ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி வந்து அடிச்சிருக்காங்க. 263 ரன்கள் அடித்தாங்க. 2013 புனேவுக்கு எதிராக அடிச்சிருப்பாங்க. ரெண்டாவது இடத்துலையும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி தான் இருக்காங்க. இவங்க 248 ரன் அடிச்சிருக்காங்க. 2016 குஜராத் லயன்ஸ் அணிக்கு எதிராக அடிச்சிருப்பாங்க. மூணாவது இடத்துல சென்னை சூப்பர் கிங்ஸ் 246 ரன்கள் வந்து அடிச்சிருப்பாங்க. 2010 ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு எதிராக அடிச்சிருப்பாங்க. நாலாவது இடத்துலையும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இருக்காங்க. 240 ரன்கள் அடிச்சிருப்பாங்க. 2008 பஞ்சாப்க்கு எதிராக அடிச்சிருப்பாங்க. அஞ்சாவது இடத்துல ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி இருக்காங்க. 235 ரன் அடிச்சிருக்காங்க. 2015 மும்பைக்கு எதிராக அடிச்சிருக்காங்க. ஆறாவதாக பார்த்தோம் அப்படின்னா பஞ்சாப் 232 ரன் அடிச்சிருக்காங்க. 2011 பெங்களூர் அணிக்கு எதிராக அடிச்சிருக்காங்க. ஏழாவது இடத்துல பார்த்தோன்னா பஞ்சாப் அணியே தான் இருக்காங்க. இவங்க 231 ரன் அடிச்சிருக்காங்க. 2014 சென்னை சூப்பர் கிங்ஸ் எதிராக அடிச்சிருக்காங்க. எட்டாவது இடத்துல பார்த்தோன்னா டெல்லி டேர்டெவில்ஸ் இருக்காங்க. இவங்க 231 ரன் அடிச்சிருக்காங்க. 2011 பஞ்சாப் அணிக்கு எதிராக அடிச்சிருக்காங்க. ஒன்பதாவது இடத்துல பெங்களூர் அணி இருக்காங்க. 227 ரன். 2016 சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கு எதிராக அடிச்சிருக்காங்க. பத்தாவது இடத்துலையும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி தான் இருக்காங்க. 226 ரன்கள் அடிச்சிருக்காங்க. 2015 பஞ்சாப் அணிக்கு எதிராக வந்து அடிச்சிருக்காங்க. டாப் 10 டோட்டலில் பார்த்தோம் அப்படின்னா 5 இடத்துல வந்து ஆர்சிபி இருக்காங்க. 2 இடத்துல வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இருக்காங்க. 2 இடத்துல பஞ்சாப் அணி இருக்காங்க. 1 இடத்துல டெல்லி டேர்டெவில்ஸ் அணி இருக்காங்க. இது போன்ற இன்னும் பல சூப்பரான கிரிக்கெட் செய்திகளுக்கு சிவப்பு பாக்ஸை அழுத்தி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்தி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க. நன்றி.